குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் தளர்வுகள் என்னென்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 10ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் தமிழக அரசு வந்து முழு ஊரடங்கை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த முழு ஊரடங்கு மே மாதம் 24ஆம் தேதி முடியும்போது 20ஆம் தேதியே வந்து தமிழக அரசு வந்து ஒரு கூட்டம் நடத்தி மறுபடியும் முழு ஊரடங்கு வந்து ஒரு வாரம் நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அந்த தகவல்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அப்படி 24ஆம் தேதி முழு ஊரடங்கு முடிந்தால் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது 24ஆம் தேதி முழு ஊரடங்கு ரத்து பண்ணணும் அப்படின்னா, கொரோனாவோட பாதிப்பு வந்து கொரோனாவோட பரவுகிற விகிதமாக இருக்கட்டும், கொரோனாவோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தால் 24ஆம் தேதிக்கு மேலே முழு ஊரடங்கு ரத்து செய்யப்பட்டு சில தளர்வுகள் அளிக்கப்படலாம். அப்படி 24ஆம் தேதிக்குள்ளே கொரோனா வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரலைன்னா அங்கிட்டு ஒரு வாரம் முழு ஊரடங்கு அறிவிச்சுட்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து சில தளர்வுகளை வந்து தமிழக அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இதுவரையில் வந்து வெளியிடப்படவில்லை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படலாம், ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு, அந்த தகவல் அடிப்படையில் வந்து இந்தந்த தளர்வுகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் வந்து என்னென்ன தளர்வுகள் வழங்கப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி கடைகள், ஜவுளி கடை, நகை கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணியிலேருந்து சாயந்தரம் ஈவினிங் 6 மணி வரைக்கும் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மளிகை கடை, காய்கறி கடையெல்லாம் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் சில கம்பெனிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% ஊழியர்களோட வந்து அனுமதி வழங்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்திரை படப்பிடிப்பு, சினிமா திரை, அதாவது திரைப்படங்கள் படப்பிடிப்புக்கு வந்து அனுமதி வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது போக்குவரத்துக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது பஸ் போக்குவரத்து, தனியார் பஸ் போக்குவரத்து, அரசாங்க பஸ் போக்குவரத்துக்கு அனுமதி வழங்காமல் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 14-15க்கு மேலே கொரோனாவோட பாதிப்பு குறைவதை பார்த்து அனுமதி வழங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் இதுவரையில் வந்து வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து சில தளர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து டிரைவர் இல்லாமல் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறது, கால் டாக்ஸியில் வந்து டிரைவர் இல்லாமல் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரி அனுமதி வழங்கலாம். பொது போக்குவரத்து இல்லாததுனால இந்த மாதிரியான போக்குவரத்தை வழங்கினா, அதே மாதிரி ஷேர் ஆட்டோவில் வந்து அனுமதி வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல் வளர்ந்துருக்கு. ஏன்னா பொது போக்குவரத்து இல்லாதனால வேலைக்கு போகிறவங்க வந்து இந்த மாதிரியான போக்குவரத்தை பயன்படுத்தி தான், ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க அந்த பைக்கில் போய்க்கிடுவாங்க, காரில் போய்க்கிடுவாங்க, அது இல்லாதவங்க இந்த மாதிரி வாடகை வாகனங்களில் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அனுமதி அதுக்கும் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பஸ் போக்குவரத்துக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதி அனுமதி வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்போ நான் சொன்ன எந்த தகவல்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவரையில் உறுதி செய்யப்படவில்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் அடிப்படையில் வந்து ஒரு எதிர்பார்க்கப்படக்கூடிய தளர்வுகள். நான் சொன்ன இந்த செய்தி, அதாவது ஜூன் மாதத்தில் வழங்கப்படக்கூடிய இந்த தளர்வுகளை பற்றின செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு செய்தியும் இதில் வந்து இருக்குது. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்தில் சனி ஞாயிறு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்திலையும் சனி ஞாயிறு முழு ஊரடங்கு அமல்படுத்தினா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சில கொரோனா பரவுகிற விகிதமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முழு ஊரடங்கு ரத்து பண்ணிவிட்டு சனி ஞாயிறு மட்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரம் முழு ஊரடங்கும் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் இரவு நேர ஊரடங்கு, அதையும் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தளர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் வழங்கப்பட்டாலும், இந்த இரவு நேர முழு ஊரடங்கு, சனி ஞாயிறு முழு ஊரடங்கு வழங்கப்பட்டால் மட்டுமே, அதாவது இந்த சனி ஞாயிறு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டால், இரவு நேர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டால் மட்டுமே கொரோனாவோட விகிதம் வந்து சீக்கிரமாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறை செயலாளர் மற்ற மருத்துவ நிபுணர்கள்லாம் கருத்து தெரிவிச்சிருக்கதாகவும் கூறப்படுகிறது.
நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டுமே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.